சீரற்ற முடிய பெறுவது சும்மா பாக்கல நடக்கிற மாதிரி இல்ல. அதுக்காக நாம கொஞ்சம் கஷ்டப்பட்டாகணும். அதுக்காக அதை அப்படியே விட்டுடணும்னு அர்த்தம் இல்ல. ஹாய் காய்ஸ், நான் கிரண். இன்னைக்கு நான் தினமும் பளபளப்பான துள்ள சுருட்ட முடிய பெறுவதற்கான சில குறிப்புகளை பகிர்ந்து கொள்ள போறேன். நீங்க பி பியூட்டிஃபுல் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி புது புது வீடியோக்களுக்கான தகவல்களை பெறலாம். முதல் முக்கியமான குறிப்பு, பளபளப்பாக துள்ளும் சுருட்ட முடிய பராமரிக்க சாட்டன் தலகாணியில தூங்கணும் அல்லது சாட்டன் போனட்ட போட்டுக்கணும். முடி சிடுக்க ஆகாமலும் பரட்டை ஆகாமலும் சாட்டன் தடுக்கும். ஏன்னா முடி அதுல சறுக்கும், சிக்கிக்காது. நீங்க தூங்கும் போது புரண்டு படுக்கிறதாலையும் முடி பொருள்றதாலையும் உங்க சுருட்ட முடிக்கு பாதிப்பு ஏற்படலாம். பருத்தி துணியில உங்க முடி படும்போது அது இழுபட்டு உடையலாம். அதோட தலகாணிக்கு காட்டன் கவர் போடாதீங்க, ஏன்னா அது உங்க முடியில இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சுக்கிட்டு இன்னும் வறட்சி ஆக்கிடும். அதனால சாட்டன் தலகாணி அல்லது சாட்டன் போனட்ட பயன்படுத்தி அதுல தூங்குங்க. அடுத்த குறிப்பு, உங்க டவலுக்கு பதிலா டிஷர்ட் பயன்படுத்துங்க. சாட்டன் தலகாணி கவர் மாதிரி டிஷர்டோட ஃபைபர் டவலை விட மென்மையானது. டவல் உங்க முடிய உடைச்சிடலாம். அதனால டவலை உடம்புக்கு யூஸ் பண்ணுங்க. இனிமே குளிச்சப்புறம் ஒரு பழைய டிஷர்ட்டை எடுங்க, இல்ல தம்பி அல்லது பாய் ஃப்ரெண்டோட டிஷர்ட்டை யூஸ் பண்ணுங்க. அதை பயன்படுத்தி தண்ணிய பிழிஞ்சுக்கிட்டு அதை முடியில கட்டிக்குங்க. கண்டிப்பா வித்தியாசத்தை பார்க்கலாம். இப்போ அடுத்த குறிப்பை பார்க்கலாம். அதுதான் கோவாஷிங். இந்த கோவாஷிங் சுருட்ட முடிக்கு ஒரு வரப்பிரசாதம். அது என்னன்னு தெரியுமா? நான் சொல்றேன். கோவாஷிங்னா உங்க தலைமுடி இழந்த ஈரப்பதத்தை மீட்டு கொண்டு வருவதற்காக மட்டுமே கண்டிஷ்னரை பயன்படுத்துறதாகும். ஏன்னா சுருட்ட முடி வறட்சியா இருக்கும். கோவாஷிங் உங்க முடியோட எண்ணெய் பசைய நீக்காது. உங்க முடி ஷாம்பு போட்ட முடியை விட மிருதுவா இருக்கும். சுருட்ட முடி அடிபாகத்துல நேரா இருக்கு. இந்த பிரச்சனையை சமாளிக்க சில கிளிப்ஸ் உங்களுக்கு தேவை. இதை செய்யறது சுலபம். உங்க சுருட்ட முடிய ஈரமா இருக்கும் போது அதை தூக்கி அடிபாகத்துல கிளிப்ஸ் போடுங்க. அப்போது சுருட்ட எடுப்பா இருக்கும். உங்க முடியில கிளிப்ப போட்டா அது உடனடியா உயரத்தை கொடுக்கும். அடிபாகத்துல வால்யூமும் வர ஆரம்பிக்கும். இது ஒரு நல்ல டெக்னிக், கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நீங்க கிளிப்ப எடுத்ததும் மேற்புறத்துல நல்ல வால்யூம் தெரியறத பாப்பீங்க. ரெண்டாவது நாள் உங்க முடி அழகா தெரியலையா? அதை நீங்க ரிஃப்ரெஷ் பண்றதுக்கு பயன்படுத்த வேண்டியது தண்ணி, அப்புறம் கண்டிஷனர். கண்டிஷனர் பயன்படுத்தினா அது ஈரப்பதம் தரும். முடியை ஈரமாக்கினா முதல் நாள் பயன்படுத்தின ஸ்டைலிங் தயாரிப்பை ரீஆக்டிவேட் பண்ணும். எனக்கு ட்ரெஸ்ஸமே ப்ரோ ப்ரொடெக்ட் கண்டிஷனரை தண்ணீர்ல கலந்து பயன்படுத்துறது பிடிக்கும். நீங்க சிறிதளவு கண்டிஷனரை எடுத்து ஸ்ப்ரே பாட்டில்ல போட்டு அதுல மீதமுள்ள அளவுக்கு தண்ணியை நிரப்பி நல்லா குலுக்குங்க. ஆமா, இந்த கரைசல் உங்க சுருட்ட முடிய முழுமையா மீட்டு தரும். அப்புறம் முடிய விரலால மெதுவா அழுத்தி கோரி விடுங்க. இது உங்க சுருட்ட முடிக்கு புத்துயிர் தரும். அதுல பரட்டையே இருக்காது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குறிப்புகள் எல்லாம் சுருட்ட முடிய நிச்சயமா தரும். இதை செஞ்சு பாருங்க. போறதுக்கு முன்னாடி பி பியூட்டிஃபுல்லா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. புது வீடியோஸ் பத்தின செய்தி பெறுங்க.